வணக்கம். பாஜகவில் மாநில தலைவர் அண்ணாமலை, அவர் இருக்கிற வரைக்கும் தான் பாஜக கட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை காட்டியிருக்கு. ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளேயும் சரி வெளியவும் சரி எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பாஜக மேலிடமும் வந்து இதை பற்றி கன்சிடர் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவோட கூட்டணி வைக்காததுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அண்ணாமலை தான் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டு. ஒருவேளை நம்ம அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தோம்னா நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. பாஜகக்காரங்க எல்லாமே சொல்கிறாங்க, அதிமுகக்காரனும் அது தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும், இவ்வளோக்கும் காரணம் அண்ணாமலையோட பேச்சு தான். எங்கள் தலைவர்களை பற்றி அவமானமாக பேசினார், கேவலமாக பேசினார், அதனால் தொண்டர்கள் யாரும் பெருசாக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு பெருசாக ஓட்டு வங்கி இல்லை, பாஜக வந்து வளர்ந்துருக்கு, கட்சி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலை இல்லாமல் வேறு யாரையுமே வந்து கட்சியில் சேர்த்தா அது மிகப்பெரிய ஒரு சரிவை பாஜகவுக்கு திரும்பவும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தமிழகத்தில் இருக்கிற பாஜக நிர்வாகிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. தலைவர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து அண்ணாமலையை மாற்றினா தான் நம்ம திரும்பவும் சைன் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி சைன் பண்ணுறதுக்காக வந்து கட்சியை திரும்பவும் கூலியில் தள்ளணுமா அப்படிங்கிற கேள்வியும் வருது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலையை மாற்றுவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா லண்டனுக்கு படிக்க போகிறாரு, அப்படி அவர் போயிட்டாரு அப்படின்னா அந்த இடம் வந்து எம்டியாக இருக்கும், அந்த இடத்துக்கு ஒரு டெம்பரவரியாக ஒருத்தரை போடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை படிக்கவே போகக்கூடாது, லண்டனுக்கு இப்போ ஏன் அவசரம், 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்குதோ அதுக்கப்புறமா அவர் போகலாமே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறாங்க. இதுவும் உண்மை தான். ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய எதிர்ப்பு தன்மை பேச்சை வந்து குறைச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறார். அழகாக வந்து எல்லாத்தையுமே டீல் பண்ணிகிட்டு இருந்தார். இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கவும் இல்லை, வேறு வழி கிடையாது. ஒரு சமயம் வந்து அப்படியே முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா காலை பிடிச்சி இழுக்க தானே செய்வாங்க, அதுபோல் இழுத்துக்கிட்டு இருக்காங்க பாஜக கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களே. சரி, இந்த மாதிரி சமயத்தில் ஒரு வேளை அண்ணாமலைக்கு பதிலாக வேறு யாராவது போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அண்ணாமலை வந்து ஒரு தன்னுடைய ஆதரவாளர்கள் யாராவது ஒருத்தர் போடுங்க, நயினா நாகேந்திரனை வந்து தலைமை பதவி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த போட்டியில் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அண்ணாமலை இருக்கிறாரு, அண்ணாமலைக்கு பதிலாக நயினா நாகேந்திரன் இருக்காரு, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, வானதி சீனிவாசன் இருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே போடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து ஏற்கனவே கவர்னர் பதவி கொடுத்தனால முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது வானதி சீனிவாசன், வானதி சீனிவாசனுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவங்க வேலுமணி கூட கொஞ்சம் தொடர்பில் இருக்கலாம், அதிமுக கூட்டணியை திரும்ப கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு யோசித்தாலும் நயினா நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து வந்தவர் தானே, அதனால் அவரை கூட்டு செய்யலாம், தலைவர் பதவி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படி தலைவர் பதவி கொடுத்தாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு அதில் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதுக்கிடையில் இன்னொருத்தரும் வந்து முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வேறு யாருமே இல்லை, சரத்குமார் தான். சரத்குமார் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய சமத்துவ மக்கள் கட்சியை வந்து அப்படியே கொண்டு போய் பாஜகவில் இணைச்சிட்டார். இணைச்சிட்டு அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து தீவிரமாக ஒரு பிரச்சாரம் இறங்கினாங்க. விருதுநகரில் வந்து ராதிகா சரத்குமார் போட்டி போட பாஜக வேட்பாளர் ஆக்கி விட்டாங்க. ஆனாலும் பெரிய அளவில் அவங்க அங்கே சைன் பண்ண முடியல, ஆனால் டஃபு கொடுத்தாங்க, விஜய் பிரபாரன் ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து மாற்றி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அந்த நிலைமையில் வந்து இப்போ வந்து திடீர்னு இந்த வயநாடுல நிலச்சரிவுலாம் ஏற்பட்டு போச்சு, இந்த நிலச்சரிவில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இதுக்கு வந்து இரங்கல் தெரிவித்து சரத்குமார் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா பாஜக தமிழ்நாடு பாஜக தலைமை எப்படி வெளியிடுமோ அதே போல் ஒரு லெட்டர் பேரில் வந்து ஒரு போட்டு கட்சி பேர் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு அப்படின்னு போட்டு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. இதை பார்க்கும்போது என்ன, மாநில தலைவர்கள் தான் இந்த மாதிரி அறிக்கையை விடுவாங்க, திடீர்னு இவர் அண்ணாமலைக்கு பதிலாக சரத்குமார் வெளியிட்டிருக்காரு, என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்குமே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்குது சரத்குமாருக்கும். நம்ம வந்து பாஜக மாநில தலைவர் ஆகிட்டோம்னா நமக்கு நம்மளுடைய ஆதரவாளர் திரும்பவும் கட்சிக்குள்ளே வருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு. இப்போ வந்து அவருமே வந்து போட்டியில் இருக்கிறாரு, தென் மாவட்டங்களில் எனக்கு மிகப்பெரிய அளவில் ஆதரவு இருக்குது, தென் மாவட்டங்களில் வந்து நான் வந்து பயங்கரமாக பிரச்சாரம்லாம் பண்ணுவேன், என்னுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே பாஜக மாநில தலைவர் ஆகிட்டேன்னா திரும்பவும் வந்து ஆதரிக்க ஆரம்பிச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக தலைமைக்கு அவரும் கேட்டுக்கிட்டு இருக்கார். சரத்குமார் கொடுக்கலாமா அப்படிங்கிற யோசனை பாஜக மேலிடத்துக்கு இருக்கும், கட்சியே கொண்டாந்து சேர்த்துட்டாரு, இனிமேல் என்ன அவருக்கு, அவர் வந்து நம்ம சொல்கிறத கேட்பார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் அவர் அரசியலுக்கு சூட் ஆவாரான்னு தெரியல. யாரை கொண்டு வந்தாலும் சரி அண்ணாமலைக்கு இணை யாருமே கிடையாது அப்படிங்கிறது பாஜகவோட தொண்டர்கள் இளைஞர்கள் எல்லாருமே விரும்புகிறது அதுதான். அண்ணாமலையை மாற்றாதீங்க, அவர் வந்து இப்போதைக்கு லண்டனுக்கு படிக்க போக வேண்டிய அவசியம் இல்லை, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் போட்டோம்,
இவ்வளவு தூரம் வந்து ஒரு கட்சியை வந்து வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் மேலே வந்து விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும், விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. அந்த விமர்சனத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து களத்தில் இறங்கினார். களத்தில் இறங்கி பாஜகவோட வளர்ச்சியை காட்டியிருக்கார். பாஜக வளர்ச்சியை காட்டினனால தான் அவங்களால வந்து இப்போ சொல்ல முடியுது, பாஜகனால கூட்டணி வச்சுருந்தோம் அப்படின்னம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு 30 இடங்களில் ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு காரணம் பாஜகவோட ஓட்டு வங்கியை பார்த்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க நோட்டா கட்சி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நோட்டா கட்சி இவ்வளோ பெரிய வாக்கு சதவீதத்தை வச்சுருக்கு அப்படின்னு நிரூபித்தது இந்த கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் தான். அந்த தேர்தலில் வச்சுட்டு இப்போது பாஜக அதிமுக கூட்டணி உருவாக்கணும் அப்படின்னம்னா அண்ணாமலை இருக்கக்கூடாது, மாநில தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அண்ணாமலையை மாற்றினா பாஜகவோட வளர்ச்சி வந்து இன்னும் குறைஞ்சி போகும் அப்படிங்கிறது பாஜக மேலிடத்துக்கும் நல்லா தெரியும். அதனால் அவங்களும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க. மேக்சிமம் வந்து அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க. ஆனாலும் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இணையதளங்களில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அண்ணாமலை மாற்றம் நவம்பர் டிசம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நயினா நாகேந்திரனா சரத்குமாரா அப்படிங்கிற ஒரு போட்டி இப்போ போயிட்டுருக்கு. பார்க்கலாம் யாருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. நன்றி, வணக்கம், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.